ஆழ்மனதின் அற்புத சக்தி டாக்டர் ஜோசப் மர்ஃபி பகுதி ஒன்று உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் புதையல் அளவற்ற செல்வங்கள் உங்கள் கைக்கெட்டும் தூரத்தில் உள்ளன அவற்றை அடைய நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனக்கண்களை திறந்து உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் மாபெரும் புதையல் களஞ்சியத்தை தரிசிப்பதுதான் நீங்கள் புகழோடும் மகிழ்ச்சியோடும் அமோகமாகவும் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் உங்களுக்குள் இருக்கும் சேமிப்பு கிடங்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எல்லையற்ற சக்தி நிறைந்த இப்புதையர் களஞ்சியமும் அளவில்லா அன்பும் தங்களுக்குள் இருப்பதை அறிந்து கொள்ளாத மக்கள் பலரும் தங்களுடைய முழு ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்து விடுகின்றனர் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் உங்களால் இதிலிருந்து பெற முடியும் காந்த விசையூட்டப்பட்ட ஓர் இரும்பு துண்டால் தன் எடையை போல் 12 மடங்கு எடையுள்ள பொருட்களை தூக்க முடியும் ஆனால் அதே இரும்பு துண்டிலிருந்து அக்காந்த விசை நீக்கப்பட்டுவிட்டால் ஓர் இறகை கூட அதனால் தூக்க முடியாது இதே போன்று மக்களிலும் இரு வகையானோர் உள்ளனர் கவர்ந்திழுக்கும் ஈர்ப்பு சக்தி நிறைந்த மக்கள் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் இருப்பார்கள் தாங்கள் வெற்றி நடை போட பிறந்தவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் அதே சமயம் வலுவிழந்தவர்களாக ஏராளமான மக்கள் உள்ளனர் அவர்கள் மனம் முழுவதும் பயங்களும் சந்தேகங்களும் நிறைந்திருக்கும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒருவேளை நான் தோற்றுவிட்டால் என்னவாகும் நான் என் பணத்தை இழக்க நேரலாம் மக்கள் என்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள் என்று கூறுவார்கள் இத்தகைய மக்கள் வாழ்வில் வெகு தூரம் சென்றடைய போவதில்லை முன்னேற விடாமல் தடுக்கும் அவர்களது பயம் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே அவர்களை முடக்கி போட்டுவிடும் காலத்தால் அழியாத இந்த பரம ரகசியத்தை நீங்கள் கண்டறிந்து அதை நடைமுறைப்படுத்தினால் உங்களுக்கு வேண்டியதை ஈர்த்து கொள்வதற்கான காந்த சக்தியை நீங்கள் பெறலாம் காலத்தால் அழியாத மாபெரும் ரகசியம் காலத்தால் அழியாத மாபெரும் ரகசியம் என்ன என்று யாரோ ஒருவர் உங்களை கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன பதிலளிப்பீர்கள் அணுசக்தி கோள்களுக்கு இடையேயான பயணம் கருங்குழி இவற்றில் ஏதும் இல்லை அப்படியானால் அந்த மாபெரும் ரகசியம் எது ஒருவர் அதனை எங்கே கண்டுபிடிக்கலாம் அதனை எப்படி புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்துவது இதற்கான விடை நம்மை வியப்பில் ஆழ்த்தும் அளவுக்கு மிகவும் எளிமையானது உங்களுடைய சொந்த ஆழ்மனத்தில் குடிக்கொண்டுள்ள அற்புதமான அதிசயங்களை உருவாக்கும் சக்திதான் அந்த ரகசியம் இப்பெரும் ரகசியத்தை கண்டுபிடிக்க முனையும் அநேக மக்கள் கடைசியாக தேடும் இடம் தங்கள் ஆழ்மனமாகத்தான் இருக்கும் வெகு சிலரே இதை கண்டுபிடிப்பதற்கான காரணமும் இதுதான் உங்கள் ஆழ்மனத்தின் அற்புத சக்தி ஒருமுறை நீங்கள் உங்கள் ஆழ்மனத்தில் ஒளிந்திருக்கும் இந்த அற்புத சக்தியை தொடர்பு கொண்டு அதை விடுவிக்க கற்றுக்கொண்டால் உங்களது வாழ்க்கைக்குள் இன்னும் அதிகமான சக்தியையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் உங்களால் கொண்டு வர முடியும் நீங்கள் இச்சக்தியை கையகப்படுத்த அலைந்து திரிய தேவையில்லை நீங்கள் அதை ஏற்கனவே பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் அதை எப்படி உபயோகிப்பது என்பதை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களது வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் சக்தியை பயன்படுத்துவதற்கு முதலில் இதனை நன்றாக புரிந்து கொள்வது அவசியம் இப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எளிய உத்திகளையும் செயல்முறைகளையும் நீங்கள் பின்பற்றினால் தேவையான புரிதலை பெறுவீர்கள் உங்கள் நம்பிக்கைகள் மெய்ப்படவும் கனவுகள் நனவாகவும் தேவையான உத்வேகத்தையும் ஒரு புதிய சக்தியையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இதுவரை கண்டிராத அளவு பிரம்மாண்டமானதாக சிறப்பானதாக வளமானதாக மேன்மை பொருந்தியதாக மாற்ற இப்பொழுதே உறுதியெடுத்து கொள்ளுங்கள் எல்லையில்லா அறிவும் அளவற்ற சக்தியும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்கள் ஆழ்மனத்தின் ஆழங்களில் புதைந்து கிடக்கின்றன உருவம் கொடுக்கப்படுவதற்காகவும் தட்டி எழுப்பப்படுவதற்காகவும் அவை காத்து கொண்டிருக்கின்றன நீங்கள் இப்பொழுது உங்கள் ஆழ்மனத்தின் ஆற்றல்களை உணர்ந்து கொள்ள துவங்கினால் அவை புற உலகில் நிஜமாக உருவெடுக்க துவங்கும் நீங்கள் திறந்த மனதோடும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையிலும் இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஆழ்மனத்தில் உள்ள எல்லையற்ற சக்தியானது
உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் உங்களுக்கு தேவையானவற்றை அந்தந்த நேரத்தில் வெளிப்படுத்தும். நீங்கள் புதிய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் பெறுவீர்கள், புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவீர்கள், புதிய விஷயங்களை கண்டறிவீர்கள், புதிய ஓவியங்களை படைப்பீர்கள். உங்கள் ஆழ்மனத்தில் உள்ள எல்லையில்லா சக்தியானது பல வகைப்பட்ட வியத்தகு அறிவை பெற உங்களுக்கு உதவும். அது தானாகவே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளட்டும். அவ்வாறு நிகழும்போது வாழ்வின் மெய்யான இடத்தை நீங்கள் அடைய அது உங்களுக்கு உதவும். உங்கள் ஆழ்மனத்தின் அறிவின் வாயிலாக நீங்கள் மிக சிறந்த துணையையும் சரியான வியாபார கூட்டாளியையும் உங்கள் பக்கம் ஈர்க்க முடியும். அது உங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் எப்படி பெறுவது என்பதை காட்டும். நீங்கள் இதயபூர்வமாக எதை விரும்புகிறீர்களோ அதை செய்வதற்கும், எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி இருப்பதற்கும், எங்கு செல்ல விரும்புகிறீர்களோ அங்கு செல்வதற்கும் தேவையான பொருளாதார சுதந்திரத்தை அச்சக்தி உங்களுக்கு கொடுக்கும். எண்ணமும் உணர்வும் சக்தியும் ஒளியும் அன்பும் அழகும் நிறைந்த உங்களுடைய இந்த உள்ளழகை கண்டறிந்து தெரிந்து கொள்வது உங்கள் உரிமை. கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தாலும் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. எந்த ஒரு பிரச்சனைக்குமான தீர்வையும் எந்த ஒரு விளைவுக்கான காரணத்தையும் நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் கண்டறிவீர்கள். ஒளிந்திருக்கும் இச்சக்திகளை வெளிக்கொணர நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது வாழ்வில் செழிப்பையும் பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் விருத்தி செய்து கொள்ள தேவையான சக்தியையும் அறிவும் உண்மையிலேயே உங்கள் வசப்படும். முடங்கி கிடந்த மக்கள் தங்கள் ஆழ்மனதின் சக்தி கொண்டு அந்நிலை நீங்கி மீண்டும் முழுமையானவர்களாகவும் வலிமையுடையவர்களாகவும் பலசாலிகளாகவும் ஆகியுள்ளதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய மனம், அவர்கள் வெளி உலகிற்கு சென்று மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் ஆனந்தமான வெளிப்பாடுகளையும் அனுபவிக்கும் சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தது. உழன்று கொண்டிருக்கும் மனதையும் நொறுங்கி போன இதயத்தையும் குணமாக்கும் ஒரு அதிசய சக்தி உங்கள் ஆழ்மனதில் இருக்கிறது. அது உங்கள் மனத்தின் சிறைக்கதவை திறந்துவிட்டு அதிலிருந்து உங்களை விடுவிக்கும். பௌதிக ரீதியான மற்றும் உடல் ரீதியான அடிமைத்தலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்கும். செயற்பாட்டு முறையின் அவசியம். எந்த துறையிலும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் முன்னேற்றம் காண வேண்டுமென்றால் அதற்கான இன்றியமையாத முதற்படி உலகளாகிய அளவில் நடைமுறைப்படுத்தக்கூடிய செயற்பாட்டு முறை ஒன்றை கண்டுபிடிப்பதுதான். உங்கள் ஆழ்மனதை செயல்படுத்துவதில் நீங்கள் கை தேர்ந்தவராகும் முன்பு அதன் கோட்பாடுகளை புரிந்து கொள்வது அவசியம். அப்புரிதலுக்கு பிறகு நீங்கள் பெறக்கூடிய நல் விளைவுகளை மனதிற்கொண்டு அதன் சக்திகளை பயன்படுத்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இச்சக்திகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நீங்கள் அடைய விரும்பும் நிச்சயமான குறிப்பிட்ட நோக்கங்களையும் இலக்குகளையும் உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும். பல வருடங்கள் நான் வேதியியலாளராக பணியாற்றினேன். என் ஆரம்ப கால பயிற்சியில் நான் முதன் முதலாக கற்றுக்கொண்ட விஷயங்களில் ஒன்று, இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களையும் ஓர் ஆக்சிஜன் அணுவையும் ஒருங்கிணைக்கும் போது நமக்கு கிடைக்கும் பொருள் தண்ணீர். இவ்விளைவு எப்போதாவதோ அல்லது அடிக்கடியோ நிகழும் ஒன்றல்ல, எப்போதும் நிகழும் ஒன்று என்பது. ஓர் ஆக்சிஜன் அணுவையும் ஓர் கார்பன் அணுவையும் எடுத்து ஒருங்கிணைக்கும் போது கார்பன் மோனாக்சைடு என்னும் விஷவாயு உருவாகும். ஆனால் கூடுதலாக ஒரு ஆக்சிஜன் அணுவை அதோடு சேர்க்கும் போது விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்காத தாவரங்களுக்கு இன்றியமையதாக விளங்கும் கார்பன் டை ஆக்சைடு வாயு கிடைக்கும். இந்த உண்மைகள் உலகளாவியவை, மாற்ற இயலாதவை. இவற்றை தான் நாம் கோட்பாடுகள் என்று அழைக்கிறோம். வேதியியல், இயற்பியல் மற்றும் கணித கோட்பாடுகளின் செயல்முறைகள் உங்கள் ஆழ்மனத்தின் கோட்பாடுகளின் செயல்முறைகளிலிருந்து எந்த விதத்திலும் வேறுபட்டவை அல்ல. நீங்கள் வேதியியல் சக்திகளையும் இயற்பியல் சக்திகளையும்
பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இத்துறைகளின் கோட்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் நீங்கள் உங்கள் ஆழ்மனதின் சக்திகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதன் கோட்பாடுகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தண்ணீர் தன் மட்டத்தை தானே தேர்ந்தெடுக்கும் என்னும் கொள்கையை எடுத்து கொள்ளுங்கள். இது ஓர் உலகளாவிய கொள்கை. இது எந்த நேரத்திலும் எல்லா இடங்களிலும் உள்ள நீருக்கும் நீரை போன்ற செயல்படும் பிற திரவங்களுக்கும் பொருந்தும். பண்டைய எகிப்தியர்கள் இக்கொள்கையை அறிந்திருந்தனர். அவர்கள் இதனை மிக பெரிய பிரமிடுகளின் அடித்தளங்களை சமசீராக அமைக்க பயன்படுத்தினர். இன்று பொறியியல் வல்லுநர்கள் இதனை நீர்ப்பாசன கட்டுமானம் முதல் நீர் மின் திட்டம் வரை அனைத்தின் திட்டமிடுதலிலும் உபயோகிக்கின்றனர். அல்லது பருப்பொருள் சூடேற்றப்படும்போது விரிவடையும் என்ற கொள்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இது எங்கும் எந்நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாறாத ஒன்று. ஒரு எக்கு துண்டை சூடேற்றினால் அந்த எக்கு சீனாவில் இருந்தாலும் சரி, இங்கிலாந்தில் இருந்தாலும் சரி, அல்லது வலம் வந்து கொண்டிருக்கும் விண்வெளி நிலையத்தில் இருந்தாலும் சரி, அது விரிவடையும். இது ஒரு உலகளாவிய உண்மை. அதே போல உங்கள் ஆழ்மனத்தில் எதை பதிவு செய்கிறீர்களோ அது ஒரு சூழ்நிலையாகவும் அனுபவமாகவும் நிகழ்வாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதும் உலகளாவிய உண்மையே. உங்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான காரணம் உங்களது ஆழ்மனம் ஒரு கோட்பாடு என்பதால்தான். கோட்பாடு என்று நான் கூறுவது ஒரு பொருள் எவ்வாறு செயலாற்றுகிறது என்பதை குறிக்கும் அர்த்தத்தில்தான். உதாரணத்திற்கு மின்சாரத்தின் ஒரு முக்கியமான கோட்பாடு அது உயர் ஆற்றலிலிருந்து குறைந்த ஆற்றலுக்கு செல்கிறது என்பது. நீங்கள் ஒரு மின் விளக்கை இயக்கும் போதோ அல்லது ஒரு மின்சார அடுப்பை பயன்படுத்தும் போதோ மின்சாரத்தின் கோட்பாட்டினை மாற்றுவதில்லை, மாறாக அதை பயன்படுத்துகிறீர்கள். இப்படி இயற்கையோடு இணைந்து செயல்புரிவதன் மூலம் மனித குலத்திற்கு எண்ணற்ற வகையில் பயனளிக்கும் பல அற்புதமான கண்டுபிடிப்புகளையும் கண்டறிதல்களையும் உங்களால் நிகழ்த்த முடியும். உங்கள் ஆழ்மன கோட்பாடு நம்பிக்கை விதிக்கு ஏற்ப செயலாற்றுகிறது. நம்பிக்கை என்றால் என்ன? அது ஏன் பலனளிக்கிறது? அது எவ்வாறு செயல்புரிகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை விதியே உங்கள் மனத்தின் விதி. உங்கள் மனம் செயல்படும் முறையில் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதாவது நம்பிக்கையின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். உங்கள் மனம் எதை நம்புகிறதோ அதை தான் சிந்தித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய எல்லா அனுபவங்களும் நிகழ்வுகளும் சூழ்நிலைகளும் செயல்களும் உங்கள் எண்ணங்களை செயல்வடிவமாக்கும். உங்கள் ஆழ்மனத்தால் உருவாக்கப்படுகின்றன ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சந்திக்கும் விளைவுகள் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் விஷயங்களால் ஏற்படுவதில்லை, மாறாக உங்கள் ஆழ்மனதில் பதிந்திருக்கும் நம்பிக்கையினால்தான் ஏற்படுகின்றன. மனித குலத்தை புற்றுநோய் போல் அரித்து கொண்டிருக்கும் பொய்யான நம்பிக்கைகள், அபிப்பிராயங்கள், மூட நம்பிக்கைகள், பயங்கள் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்வதை நிறுத்துங்கள். என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றுமே மாறாத வாழ்வின் உண்மைகள் மீது நம்பிக்கை கொள்ள துவங்குங்கள். அத்தருணத்தில் உங்கள் பயணம் முன்னோக்கி மேல் நோக்கி கடவுளை நோக்கி செல்ல துவங்கும். இப்புத்தகத்தை படித்து இதில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆழ்மனத்தின் கோட்பாடுகளை நம்பிக்கையுடன் நடைமுறைப்படுத்தும் எவரும் தமக்காகவும் பிறருக்காகவும் பலனளிக்கும் விதத்தில் அறிவியல் பூர்வமாக பிரார்த்தனை செய்யும் வலிமையும் பெறுவார்கள். ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு என்ற உலகளாவிய விதிக்கேற்ப உங்களது பிரார்த்தனைக்கான பலன் கிடைக்கும். எண்ணம் என்பது செயலின் தொடக்க நிலை. எதிர்வினை என்பது உங்கள் எண்ணத்தின் இயல்பிற்கேற்ப இயங்கும் உங்கள் ஆழ்மனத்தின் செயல்பாடு. இணக்கம், ஆரோக்கியம், அமைதி, நல்லெண்ணம் ஆகிய கருத்துக்களால் உங்கள் மனத்தை நிரப்புங்கள். உங்கள் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும்.
மனத்தின் இருவேறு இயல்புகள். உங்களிடம் ஒரு மனம்தான் உள்ளது. ஆனால் அந்த ஒரு மனம் தனிப்பட்ட குறிப்பிடத்தக்க செயற்திறன் கொண்ட இரு பகுதிகளை பெற்றுள்ளது. இந்த இரு பகுதிகளையும் பிரிக்கும் எல்லை கோட்டினை பற்றி உளவியல் பயிலும் மாணவர்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் மனத்தின் இருவேறு செயல்பாடுகளும் முற்றிலும் மாறுபட்டவை. அவை ஒவ்வொன்றும் தனக்குரிய தனித்துவமிக்க இயல்புகளையும் சக்திகளையும் பெற்றுள்ளன. மனத்தின் இந்த இரு செயல்பாடுகளையும் வேறுபடுத்தி காட்ட பல பெயர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் புறநோக்கு மனம், அகநோக்கு மனம், வெளி மனம், ஆழ் மனம், விழித்திருக்கும் மனம், உறங்கும் மனம், மேல்மட்ட மனம், அடிமனம், தனிச்சை மனம், அனிச்சை மனம், ஆண் மனம், பெண் மனம் ஆகியவை அடங்கும். இவை யாவும் மனத்தின் இந்த இருவேறு இயல்புகளையே குறிக்கின்றன. உங்கள் மனத்தின் இருவேறு இயல்புகளை குறிக்க இப்புத்தகம் முழுதும் நான் வெளிமனம், ஆழ்மனம் என்ற சொற்களை பயன்படுத்தியுள்ளேன். உங்களுக்கு வேறு சொற்கள் எவையேனும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் தோன்றினால் அவற்றை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மனத்தின் இரு இயல்புகளை அடையாளம் கண்டு கொண்டு அவற்றை ஏற்றுக்கொள்வதுதான் இங்கு முக்கியம். வெளிமனமும் ஆழ்மனமும் உங்கள் மனத்தை ஒரு பூந்தோட்டம் என்று நினைத்து கொள்வதுதான் அதன் இரு செயல்பாடுகளையும் பற்றி தெரிந்து கொள்ள துவங்க ஒரு சிறந்த வழி. நீங்கள் தான் தோட்டக்காரர். நாள் முழுதும் உங்கள் ஆழ்மனதில் எண்ணங்கள் என்னும் விதைகளை விதைக்கிறீர்கள். பல சமயங்களில் எண்ணங்களை விதைத்து வருகிறோம் என்ற உணர்வு கூட உங்களுக்கு இருப்பதில்லை. ஏனெனில் அவ்விதைகள் உங்களுக்கு பழக்கமான சிந்தனைகளின் அடிப்படையில் உருவானவை. உங்கள் ஆழ்மனதில் எதை விதைக்கிறீர்களோ அதுவே உங்கள் உடலிலும் சுற்றுகளிலும் உருப்பெறும். உங்களுடைய ஆழ்மனத்தை எல்லா விதமான விதைகளும், அவை நல்லவையோ கெட்டவையோ, முளைவிட்டு செழிப்பாக வளர்வதற்கு உதவும் ஒரு வளமான நிலமாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் முட்களை விதைத்தால் திராட்சைகளை பறிக்கப் போவதில்லை, நெருஞ்சிகளை விதைத்தால் அத்திப்பழங்களை அறுவடை செய்ய போவதில்லை. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு காரணம், ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு விளைவு. இது உங்கள் எண்ணங்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இவ்விதத்தில் நீங்கள் விரும்பும் சூழ்நிலைகளை மாத்திரம் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அமைதி, மகிழ்ச்சி, சரியான நடவடிக்கை, நல்லெண்ணம், செழிப்பு ஆகிய விதைகளை விதைக்க துவங்குங்கள். அமைதியாகவும் முழு நம்பிக்கையோடும் இக்குண நலன்களை பற்றி எண்ணுங்கள். பகுத்தறியும் உங்கள் வெளிமனதில் இவற்றை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அற்புதமான விதைகளை உங்கள் மனமென்னும் பூந்தோட்டத்தில் தொடர்ந்து விதையுங்கள். ஒப்பற்ற அறுவடையை பெற்று பயனடைவீர்கள். உங்கள் மனம் சரியாக சிந்திக்கும் போது, வாழ்வின் மெய்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, உங்கள் ஆழ்மனதில் ஆக்கப்பூர்வமான, இணக்கமான, அமைதியான எண்ணங்கள் விதைக்கப்படும் போது உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தியானது அதற்கேற்றவாறு செயல்படும். அது இணக்கமான சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க சுற்றுச்சூழல்களையும் மிக சிறந்தவற்றையும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் சிந்திக்கும் முறையை கட்டுப்படுத்த தொடங்கும் போது உங்களால் உங்கள் ஆழ்மனத்தின் சக்திகளை கொண்டு எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க முடியும். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் அந்த பிரபஞ்ச பேரறிவோடு நீங்கள் உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக இணைந்து செயல்படுவீர்கள். உங்களை சுற்றி பாருங்கள். நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும், எந்த சமுதாயத்தின் அங்கமாக இருந்தாலும், பெரும்பான்மையான மக்கள் தங்களின் புற உலகத்தில்தான் வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்பதை உங்களால் காண முடியும். அதே நேரத்தில் ஞான செறிவு பெற்றிருப்பவர்கள் தங்களது அக உலகத்திற்குள் உள்ளாவுகின்றனர். அக உலகம்தான் புற உலகை தோற்றுவிக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளது போல் நீங்களும் உணர்வீர்கள். உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், உலகாட்சிகள் ஆகியவைதான் உங்கள் அனுபவங்களை உருவாக்கும் கோட்பாடுகள்.
உங்களுக்குள் இருக்கும் அக உலகம்தான் ஒரே படைப்பு சக்தி. உங்கள் புற உலகில் நீங்கள் காணும் அனைத்தும் சுய உணர்வுடனே அல்லது உணர்வின்றியோ நீங்கள் உங்கள் அக உலகில் உருவாக்கியவையே. உங்கள் வெளிமனதிற்கும் ஆழ்மனதிற்கும் இடையே நிலவும் தொடர்பு குறித்த உண்மையை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை உங்களால் முற்றிலும் மாற்றியமைக்க முடியும். நீங்கள் புற சூழ்நிலைகளை மாற்ற விரும்பினால் அதற்கான காரணத்தை மாற்ற வேண்டும். சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மாற்ற விரும்பும் பலரும் அச்சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலுமே தொடர்ந்து கவனம் செலுத்துகின்றனர். இது தேவையற்ற கால விரயம், முயற்சி விரயம். தங்களுடைய சூழ்நிலைகள் ஏதோ ஒரு காரணத்தால் உருவானவையே என்பதை அவர்கள் கவனிக்க தவறிவிடுகின்றனர். முரண்பாடு, குழப்பம், பற்றாக்குறை, கட்டுப்பாடு ஆகியவற்றை உங்கள் வாழ்விலிருந்து களைய வேண்டுமென்றால் அதற்கான காரணத்தை களைய வேண்டும். நீங்கள் உங்கள் ஆழ்மனத்தை பயன்படுத்தும் விதமும் அதில் நீங்கள் விதைக்கும் எண்ணங்களும் தான் அக்காரணம். காரணத்தை மாற்றுங்கள், விளைவுகள் மாறும். நாம் அனைவரும் எல்லையற்ற அளவிட முடியாத செழிப்பு கடலில் வாழ்கிறோம். உங்கள் ஆழ்மனம் உங்கள் வெளிமனத்தின் எண்ணங்களால் ஆட்டுவிக்கப்படுகிறது. அந்த வெளிமனத்தின் எண்ணங்களை அடித்தளமாக வைத்தே ஆழ்மனதின் முடிவில்லா பேரறிவும் ஞானமும் இன்றியமையாத ஆற்றல்களும் சக்திகளும் இயங்குகின்றன. அந்த அடித்தளத்தை நேர்மையான திசையை நோக்கி செல்லும்படி வடிவமைத்தால் பெரும் பலன்களை அடையும் விதத்தில் அந்த அளவற்ற ஆற்றலை உங்களால் இயக்க முடியும். இப்புத்தகத்தின் ஒவ்வொரு அத்தியாயமும் மனத்தின் விதிகளை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றி திடமான தெளிவான விளக்கங்களை வழங்குகிறது. இந்த உத்திகளை கற்றுக்கொண்ட பிறகு ஏழ்மைக்கு மாறாக செழிப்பையும் மூட நம்பிக்கைக்கு மற்றும் அறியாமைக்கு மாறாக பேரறிவையும் உள்மன போராட்டத்திற்கு மாறாக அமைதியையும் தோல்விக்கு மாறாக வெற்றியையும் வருத்தத்திற்கு மாறாக மகிழ்ச்சியையும் இருளுக்கு மாறாக வெளிச்சத்தையும் முரண்பாட்டிற்கு மாறாக இணக்கத்தையும் பயத்திற்கு மாறாக துணிவையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் உணர்வீர்கள். இவற்றை விட அற்புதமான ஆசீர்வாதங்கள் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? மாபெரும் அறிவியலறிஞர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள், பாடகர்கள், எழுத்தாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் பலரும் வெளிமனம் மற்றும் ஆழ்மனத்தின் செயல்பாடுகளை குறித்து ஆழமாக அறிந்திருந்தனர். இப்புரிதலே தங்களுடைய குறிக்கோள்களை அடைவதற்கான ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்தது. ஒருமுறை என்ரிகோ கருசோ என்னும் பெரும் ஒப்பேரா பாடகர் மேடை பயத்தால் தடுமாறினார். ஆழ்ந்த பயத்தால் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு காரணமாக அவருடைய தொண்டையின் தசைகள் சுருங்கின. அவருடைய குரல் வலை நாளங்கள் முடக்கப்பட்டு பயனற்றது இருந்தது போல அவர் உணர்ந்தார். வியர்வை முகத்தில் வழிய அவர் முழு ஒப்பனையுடன் மேடையின் பின்னால் நின்று கொண்டிருந்தார். இன்னும் சற்று நேரத்தில் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களுக்காக மேடைக்கு சென்று பாடியாக வேண்டும். என்னால் பாட முடியாது, அவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள், என் இசை பயணம் முடிந்துவிட்டது என்று அவர் நடுங்கியவாறே கூறினார். அவர் மீண்டும் தன் ஒப்பனை அறைக்கு போக திரும்பினார். பிறகு சட்டென்று நின்று என்னுள் இருக்கும் சிறிய கருசோ பெரிய கருசோவின் கழுத்தை நெரிக்க முயல்கிறது என்று கத்தினார். மறுபடியும் மேடையை நோக்கி திரும்பி இங்கிருந்து வெளியேறிவிடு பெரிய கருசோ, என் மூலம் பாட விரும்புகிறது என்று அந்த சிறிய கருசோவுக்கு ஆணையிட்டார். பெரிய கருசோ என்று கருசோ குறிப்பிட்டது அவருடைய ஆழ்மனத்தின் அளவிடற்கரிய சக்தியையும் அறிவையுமே. வெளியேறிவிடு, வெளியேறிவிடு பெரிய கருசோ பாடப்போகிறது என்று அவர் கத்தத் தொடங்கினார். அவருடைய ஆழ்மனமும் அவருக்குள் உறைந்திருந்த ஆற்றல்களை வெளிக்கொணர்ந்தது. அழைப்பு வந்ததும் மேடைக்கு நடந்து சென்று மிக அற்புதமாகவும் கம்பீரமாகவும் பாடினார். பார்வையாளர்கள் பரவசப்பட்டு மயங்கினர்.
இதிலிருந்து வெளிமனம் மற்றும் ஆழ்மனம் ஆகிய மனத்தின் இரு நிலைகளை பற்றி கருசோ புரிந்திருந்தார் என்பதை காணலாம். உங்கள் ஆழ்மனம் உங்களது எண்ணங்களின் இயல்பிற்கு ஏற்றவாறு செயலாற்றும். உங்களது வெளிமனம் சிறிய கருசோ பயம், கவலை, கலக்கம் ஆகியவற்றால் நிறைந்திருக்கும் போது உங்கள் ஆழ்மனத்தில் பெரிய கருசோ இவை தொடர்பான எதிர்மனை உணர்ச்சிகள் உருவாகும். அவை வெளிமனத்தை வீதித்தியே அறிகுறிகள் மற்றும் அவநம்பிக்கை ஆகியவற்றால் திணறடித்து விடும். இது உங்களுக்கு ஏற்பட்டால் கருசோவின் வழியை பின்பற்றுங்கள். உங்களுடைய ஆழ்மனதில் உருவாக்கப்படும் பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்ட உணர்ச்சிகளிடத்தில் வலியுறுத்தலோடும் அதிகாரத்தோடும் உங்களால் பேச முடியும். அமைதியாயிரு, நீ என் கட்டுப்பாட்டில் இருக்கிறாய், நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், நீ என் ஆணைக்கு உட்பட்டவன் என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் அதிகாரத்தோடும் திடமான நம்பிக்கையோடும் உங்கள் உள்மனத்தின் பகுத்துணர முடியாத இயக்கத்தோடு பேசும்போது ஏற்படும் அற்புதங்களை கண்டு வியந்து போவீர்கள். இணக்கமும் அமைதியும் உங்கள் மனத்தை ஆக்கிரமித்து கொள்ளும். ஆழ்மனம் வெளிமனத்தை சார்ந்தது, அதனால்தான் அதற்கு கீழ்மனம் என்ற மற்றொரு பெயர் இருக்கிறது. தனித்துவமிக்க வேறுபாடுகளும் செயற்பாட்டு முறைகளும். வெளிமனம் ஒரு கப்பலின் இயக்க அறையில் வீற்றிருக்கும் கப்பர் தலைவரை போன்றது. அவர் இயந்திர அறையில் இருப்பவர்களுக்கு கட்டளைகளை பிறப்பிப்பார். அங்கிருப்பவர்கள் கொதிக்கலன்களையும் கருவிகளையும் அளவுமானிகளையும் கட்டுப்படுத்துவர். இயந்திர அறைக்குள் இருப்பவர்களுக்கு தாங்கள் எங்கே செல்கிறோம் என்பது தெரியாது. அவர்கள் கட்டளைகளை மட்டும் செயல்படுத்துவர். கப்பர் தலைவர் திசை காட்டி அறுப்பாகை மணி மற்றும் பிற கருவிகளின் அடிப்படையில் தவறாக கணித்து அதன் காரணமாக தவறான கட்டளைகளை அனுப்பினால் அவர்கள் அப்படியே கீழ்ப்படிவர். அவர்கள் பாறையின் மீது கூட மோதக்கூடும். தான் என்ன செய்கிறோம் என்பது கப்பர் தலைவருக்கு தெரியும் என்று அவர்கள் நம்புவதால் பணிக்குழு உறுப்பினர்கள் அவரிடம் ஏதும் மறுத்து கூற மாட்டார்கள். அவர்கள் வெறுமெனே அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவர். கப்பர் தலைவர் தன் கப்பலின் எஜமானர். அவருடைய ஆணைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இதேபோன்று உங்களது வெளிமனம்தான் உங்களுடைய கப்பலின், உங்கள் உடலின், உங்கள் சுற்றுச்சூழலின், உங்கள் நடவடிக்கைகளின் தலைவர், எஜமானர். உங்கள் வெளிமனம் உண்மை என்று நம்பி ஏற்றுக்கொண்டிருப்பவற்றின் அடிப்படையில் உங்கள் ஆழ்மனம் நீங்கள் இடும் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும். அது கட்டளைகளை பற்றியோ அல்லது அக்கட்டளைகள் எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டன என்பது குறித்தோ எவ்விதமான கேள்வியும் கேட்காது. இதை வாங்கும் வசதி எனக்கு இல்லை என்று தொடர்ந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லி கொண்டு வந்தால் உங்கள் ஆழ்மனம் நீங்கள் கூறுவதை வார்த்தை பிறழாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் வேண்டியதை வாங்கும் நிலைமையை அடைய விடாமல் அது பார்த்து கொள்ளும். அந்த காரையும் அந்த விடுமுறையும் அந்த வீட்டையும் என்னால் வாங்க இயலாது என்று நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் வரை உங்கள் ஆழ்மனம் உங்கள் கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். இப்பொருட்களின் பற்றாக்குறையை அனுபவித்தவாறே உங்கள் வாழ்க்கை பயணம் தொடரும். சூழ்நிலைகள் தான் இதற்கு காரணம் என்று நீங்கள் நம்புவீர்கள். ஆனால் நீங்கள் தான் உங்கள் எதிர்மறையான மறுக்கும் எண்ணங்களால் அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி உள்ளீர்கள் என்பது உங்களுக்கு புலப்படாது. சென்ற கிறிஸ்துமஸ் தினத்தன்று யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியாவில் படித்து கொண்டிருந்த நீனா என்னும் இளம்பெண் பெவர்லி சிலிஸ் பகுதியில் உள்ள ஒரு பிரத்யேகமான கடைவீதியின் வழியாக காலார நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் மனம் எதிர்பார்ப்பால் நிறைந்திருந்தது. ஒரு கடையின் ஜன்னலை தாண்டி போய்க் கொண்டிருக்கும் போது ஃபானிஷ் தோளால் ஆன அழகான தோல்பை ஒன்று அவர் கண்ணில் பட்டது. அவர் அதை ஏக்கத்தோடு பார்த்தார். பின்னர் அதன் விலையை பார்த்ததும் கிட்டத்தட்ட மூர்ச்சையானார். என்னால் ஒருபோதும் அந்த
அத்தகைய விலை உயர்ந்த பையை வாங்க முடியாது என்று தனக்கு தானே கூற முற்பட்டார். பின்னர் என்னுடைய சொற்பொழிவுகளில் ஏதோ ஒன்றில் எதிர்மறையான வாக்கியங்களை ஒருபோதும் முடிக்காதீர்கள். உடனே அதை தலைகீழாக மாற்றி நேர்மறையாக அமையுங்கள். உங்கள் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும் என்று நான் கூறியதை அவர் கேட்டிருந்தது அவரது நினைவிற்கு வந்தது. கண்ணாடியுடனே உற்று பார்த்தவாறே, அந்த பை என்னுடையது, நான் அதை என் மனதார ஏற்றுக்கொள்கிறேன், என் ஆழ்மனம் அதை எனக்கு கிடைக்க செய்யும் என்று கூறினார். அன்றிரவு நீனா ஒரு விருந்தில் மனமுடிக்க நிச்சயிக்கப்பட்ட தன்னுடைய வருங்கால கணவரை சந்தித்தார். அவர் அழகான வண்ண காகிதத்தில் சுற்றப்பட்டிருந்த ஒரு பரிசு பொருட்களுடன் அங்கு வந்து சேர்ந்தார். மூச்சை இழுத்து பிடித்தவாறே நீனா அதை திறந்தார். தான் காலையில் பார்த்து அது தன்னுடையதே என்று தீர்மானம் அளித்திருந்த அதே போன்ற தோல்பை அதிலிருந்தது. அவர் தன்னுடைய மனத்தை எதிர்பார்ப்புகளால் நினைத்திருந்தார். பின்னர் அந்த விஷயத்தை சாதிக்கும் சக்தி கொண்ட தன் ஆழ்மனத்திடம் ஒப்படைத்து விட்டார். பிறகு நீனா, என்னிடம் அந்த பையை வாங்குவதற்கான பணம் அப்பொழுது என்னிடம் இல்லாமல் இருந்த போதிலும் அது எனக்கு கிடைத்து விட்டது. பணத்தையும் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எங்கே தேட வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அது எனக்குள் இருக்கும் அளவில்லா புதிய களஞ்சியல்தான் இருக்கிறது என்று கூறினார். அவருடைய ஆழ்மனம் எப்படி எதிர்வினை புரிந்தது? சில மாதங்களுக்கு முன் என்னுடைய சொற்பொழிவுகளில் பங்கேற்றிருந்த ரூத் என்னும் பெண்ணிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அவர் இவ்வாறு எழுதியிருந்தார். நான் 75 வயது நிரம்பிய ஒரு விதவை பெண். சிறிய ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு தொகையின் உதவியோடும் நான் தனியாக வசித்து வந்தேன். என் குழந்தைகள் அவரவர் குடும்பங்களுடன் தனித்தனியாக வசித்து வந்தனர். என் வாழ்க்கை வறண்டு நம்பிக்கையற்று இருப்பதாக எனக்கு பட்டது. பின்னர் ஆழ்மனத்தின் சக்திகள் பற்றிய உங்களது சொற்பொழிவு என் நினைவிற்கு வந்தது. தொடர் பிரார்த்தனை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு ஆகியவற்றின் மூலம் கருத்துக்களை ஆழ்மனதிற்கு தெரிவிக்க முடியும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள் அல்லவா? அது சாத்தியமா? நான் முயன்று பார்க்க முடிவெடுத்தேன். என்னிடம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. என்னால் முடிந்த அளவு என் உணர்ச்சிகளை எல்லாம் ஒன்று திரட்டி, நான் பிறருக்கு தேவை, நான் நேசிக்கப்படுகிறேன், நான் அன்பான பாசமான ஆன்மீக சிந்தனை உடைய மனிதரை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறேன், நான் பாதுகாப்பாகவும் முழுமையாகவும் இருப்பதாக உணர்கிறேன் என்று அடிக்கடி கூற துவங்கினேன். ஒரு நாளைக்கு பல முறை நான் இதை தொடர்ந்து செய்து வந்தேன். 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் தெருமுனையில் உள்ள ஒரு மருந்து கடையில் ஓய்வு பெற்ற மருந்து கடைக்காரர் ஒருவரின் அறிமுகம் எனக்கு கிடைத்தது. அவர் அன்பும் புரிதலும் தெய்வ நம்பிக்கையும் உடையவராக எனக்கு தென்பட்டார். அவர்தான் என்னுடைய பிரார்த்தனைக்கான சரியான பதில். ஒரே வாரத்தில் அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமா என்று என்னிடம் கேட்டார். நாங்கள் இப்பொழுது ஐரோப்பாவில் எங்கள் தேனிலவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என் ஆழ்மனத்தின் ஒப்பற்ற அறிவு தெய்வீக முறையில் எங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்தது என்பதை நான் அறிவேன். புதையற் களஞ்சியம் தனக்குள் தான் உள்ளது என்பதை ருத் கண்டு கொண்டார். அவர் தன்னுடைய பிரார்த்தனையை இதயபூர்வமாக நம்பினார். அவருடைய தொடர் பிரார்த்தனைகள் படைப்பு ஊடகமான ஆழ்மனத்திற்குள் ஊடுருவி அழகாக பதிந்தன. உணர்வு பூர்வமான இவற்றை தன்னுள் பதிவு செய்து கொண்ட உடனேயே அவரது ஆழ்மனம் ஈர்ப்பு விதியின் மூலம் அவரது பிரார்த்தனைக்கான பதிலை கொண்டு வந்து சேர்த்தது. ரத்தின சுருக்கமாய், புதையற் களஞ்சியம் உங்களுக்குள் தான் இருக்கிறது. உங்கள் இதயத்தின் விருப்பத்திற்கான விடையை உங்களுக்குள் தேடுங்கள். கடந்த காலத்தில் வாழ்ந்து வந்த மாபெரும் மனிதர்கள் தங்கள் ஆழ்மனதை தொடர்பு கொண்டு அதன் சக்தியை விடுவிக்கும் ரகசியத்தை அறிந்திருந்தனர். உங்களாலும் அதை செய்ய முடியும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்கள் ஆழ்மனதில் உள்ளது. நீங்கள் உறங்க செல்லும் முன் உங்கள் ஆழ்மனத்திடம், நான் காலை 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு படுக்கச் சென்றால் அது உங்களை சரியான நேரத்தில் எழுப்பிவிடும். உங்கள் உடல் வளர்ச்சியின் காரணகர்த்தாவான உங்கள் ஆழ்மனத்தால்
உங்களை குணப்படுத்த முடியும். ஒவ்வொரு இரவும் பரிபூர்ண ஆரோக்கியம் என்னும் கருத்தை மனதிற்கொண்டு உறங்க செல்லுங்கள். உங்கள் நம்பிக்கைக்குரிய பணியாளான உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு காரணம், ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு விளைவு. நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதவோ, ஓர் அற்புதமான நாடகத்தை படைக்கவோ, அல்லது உங்கள் பார்வையாளர்களுக்கு சிறப்பான ஒரு சொற்பொழிவாற்றவோ விரும்பினால், அக்கருத்தினை உங்கள் ஆழ்மனத்திடம் அன்பாகவும் உணர்வுபூர்வமாகவும் தெரிவியுங்கள். அது அக்கருத்திற்கு ஏற்றாற்போல் செயல்படும். நீங்கள் ஒரு கப்பலை வழிநடத்தி செல்லும் தலைவர் போன்றவர். அத்தலைவர் சரியான கட்டளைகளை அளிக்க வேண்டும். இல்லையேல் கப்பல் சேதமடைந்துவிடும். அதுபோலவே உங்களுடைய அனுபவங்களை கட்டுப்படுத்தி முறைப்படுத்தும் உங்கள் ஆழ்மனத்திற்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மூலமாகவும் மனக்காட்சிகள் மூலமாகவும் சரியான கட்டளைகளை இட வேண்டும். இதனை வாங்கும் பண வசதி எனக்கு இல்லை, அல்லது என்னால் இதை செய்ய இயலாது போன்ற சொற்றொடர்களை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள். உங்கள் ஆழ்மனம் வார்த்தை பிறழாமல் அவற்றை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் விரும்புவதை செய்வதற்கான பணமோ வலிமையோ உங்களிடம் ஒருபோதும் இல்லாதவாறு உங்களது ஆழ்மனம் பார்த்து கொள்ளும். என் ஆழ்மனத்தின் சக்தி கொண்டு என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று தொடர்ந்து கூறி வாருங்கள். நம்பிக்கை விதிதான் வாழ்வின் விதி. நம்பிக்கை என்பது உங்கள் மனத்தில் தோன்றும் ஒரு எண்ணமே. உங்களை பாதிக்கும் அல்லது துன்புறுத்தும் பொருட்களின் மேல் நம்பிக்கை கொள்ளாதீர்கள். உங்கள் ஆழ்மனதின் சக்தி உங்களை குணப்படுத்த வல்லது, உத்வேகமூட்ட வல்லது, பலப்படுத்த வல்லது, பலமாக வல்லது என்று நம்புங்கள். நீங்கள் நம்புவதை போன்றே உங்கள் வாழ்வில் நடக்கும். எண்ணங்களை மாற்றுங்கள். உங்கள் தலைவிதியை மாற்றி அமைத்துவிடலாம். எண்ணங்களை மாற்றுங்கள். உங்கள் தலைவிதியை மாற்றி அமைத்துவிடலாம். நன்றி. Thank you.